எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா 36 இன்ச் ப்ளவுஸ் எப்படி மெஷர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 1 மீட்டர் ப்ளவுஸ் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம பேக் சைட் மார்க் பண்ணலாம். நான் 2 இன்ச் அளவெடுத்து டாட் வச்சுருக்கேன். அந்த டாட்டில் லைன் போட்டுக்குங்க. உங்களுக்கு வந்து கிளாத் கம்மியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் 1.5 இன்ச் கூட வச்சுக்கலாம். இப்போ பேக் சைட் லென்த்து 14 இன்ச் நான் வச்சுருக்கேன். 14 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணி அதுக்கு லைன் போட்டுக்கோங்க. இப்போது ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்கு 6 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். அதுக்கும் லைன் பண்ணிக்கோங்க. இப்போது கழுத்து அளவு எடுக்கலாம். நார்மலாக 38 இன்ச் இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா கழுத்து 3 3.5 வரல நீங்கள் வச்சுக்கலாம். நான் வந்து 2.75 மார்க் பண்ணுறேன். அந்த 4 இன்ச் நம்ம வந்து கழுத்து பீஸ் வச்சு திருப்புறப்போ அந்த 4 இன்ச் உள்ளே போயிடும். நான் 2.75 மார்க் பண்ணுறேன். இப்போது ஷோல்டருக்கு, இது ஷோல்டர் பார்த்தீங்கன்னா 2.75 3 வரல நீங்கள் வச்சுக்கலாம். நான் ஷோல்டர் வந்து 2.75 4 இன்ச் கழுத்துக்கு நான் மார்க் பண்ணுறேன். அப்புறம் கை அடிச்சு கை வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு 6 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. ஒரு டைம் செக் பண்ணிக்கலாம். இப்போது ஆம் ஹோல் வளைவு எடுக்கலாம். ஆம் ஹோல் பார்த்தீங்கன்னா 13.5 இன்ச் மார்க் பண்ணி வளைவு கொண்டு வரணும். 13.5 லேருந்து 8 கொண்டு வரலாம். இவங்க வந்து நல்லா லாங்காக இருக்கிறதுனால, நல்லா வளர்த்தியாக இருக்கிறதுனால இவங்களுக்கு 8 இன்ச் வைக்கிறேன். இல்லை ஷார்ட்டாக இருக்காங்க அப்படின்னா இவங்க 7.5 வச்சுக்கலாம். எங்களுக்கு 8 இன்ச் வச்சா சரியா இருக்குங்கிறதுனால நான் 8 இன்ச் வச்சுருக்கேன். இல்லை நல்லாவே உடம்பு இருக்கு அப்படிங்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 7.5 வச்சு ஆம்ஹோல் மார்க் பண்ணுங்க. மார்க் பண்ணி ஒரு லைன் போட்டுக்குங்க. நம்ம கழுத்துக்கும் ஷோல்டருக்கு எவ்வளோ மார்க் பண்ணுமோ அதே அளவு சுற்றளவுக்கு கீழே மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணி ஒரு லைன் போட்டுக்குங்க. இப்போது பாடி சுற்றளவு எடுக்கலாம். பாடி சுற்றளவு 10 இன்ச்சு. 10 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. கீழே வரலும் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஒரு லைன் போடுங்க. இப்போது உள்ள தையலுக்காக 1.5 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். அதுக்கும் லைன் போட்டுக்குங்க. இப்போது ஆம் ஹோல் வளைவு கொண்டு வரலாம். நான் 1.5 இன்ச் எடுத்துக்கிறேன். அப்புறம் இங்கே 1.75 இன்ச்க்கு டாட் வைக்கிறேன். இந்த அளவில் பாதி அளவுக்கு நான் மார்க் பண்ணுறேன். இப்போ இதை ஜாயின் பண்ணலாம். அவ்வளோதான், ஆம் ஹோல் வரைஞ்சாச்சு. இப்போ அடுத்தது கழுத்துக்கு போகலாம். கழுத்து நம்ம எவ்வளோ எவ்வளோ எடுத்தோமோ அதே அளவு கீழே மார்க் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கழுத்தோட நீளம் எவ்வளோ வேணும், நான் 8 இன்ச் வைக்கிறேன். நீங்கள் 8 9 இன்ச் வரலும் நீங்கள் கழுத்து நீளம் கொண்டு வரலாம். பாக்கழுத்து வேணும்னா
இப்படியே நாம கட் பண்ணிக்கலாம். நல்லா ரவுண்ட் கழுத்து வேணும் அப்படிங்கிறதுனால பக்கத்தில் தள்ளி ஒரு இன்ச் மார்க் பண்ணி நான் கழுத்து வரைய போகிறேன். இப்போ பாருங்கள், மார்க் பண்ணி கீழே மட்டும் கொஞ்சம் அகலப்படுத்திக்க போகிறேன். அப்படியே மேலே கழுத்தோட ஒரு லைன் போட்டுக்கங்க. இப்போது வளைவு கொண்டு வாங்க. அவ்வளோதான், இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இப்போது நம்ம ஆம்ஹோல் வளைவுக்கு 13 இன்ச் எடுத்துருந்தா அந்த 13 இன்ச் டாட் வச்சோம் இல்லைங்களா, அதை அப்படியே மடிச்சுக்குங்க. இந்த அளவு தான் ஃப்ரண்ட் சைடு நம்ம கொண்டு வர போகிறோம். இப்போது மீதி இருக்கிற கிளாத்தை திருப்பி போட்டு நல்லா கிராஸ் வச்சுங்க. பேக் சைடு கிளாத்தை அப்படியே மேலே வச்சு அப்படியே மார்க் பண்ணுங்க சுற்றியும். துணி நகராம பார்த்து மார்க் பண்ணுங்க. இப்போ மார்க் பண்ணியாச்சு. கீழே நல்லா ஒரு லைன் போட்டுக்கோங்க. இப்போது கழுத்தோட நீளம் பார்த்தீங்கன்னா 6 இன்ச்சு. நம்ம 6 இன்ச் மார்க் பண்ணி ஒரு லைன் போட்டுக்கலாம். இப்போ கழுத்து வளைவு கொண்டு வரலாம். கழுத்து வந்து நல்லா அகலமாக வேணுங்கிறதுனால 1 இன்ச்சு பக்கத்தில் மார்க் பண்ணி நான் வளைவு கொண்டு வர போகிறேன். கீழே நல்லா ரவுண்டாக வரும். அவ்வளோதான், இப்போ வந்து இன்னும் அகலமாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் தள்ளி கூட நீங்கள் இந்த மாதிரி வளைவு கொண்டு வரலாம். நல்லா ரவுண்டாக இருக்கும். இப்போது ஃப்ரண்ட் சைடு வந்து 1/2 இன்ச் கம்மி பண்ணணும். 1/2 இன்ச் மார்க் பண்ணி அதுக்கு லைன் போட்டுக்கோங்க. அதே மாதிரி உள்ள தையலுக்காக 1/2 இன்ச் மார்க் பண்ணி ஆம்ஹோல் சைடும் ஒரு லைன் போட்டுக்கோங்க. இப்போது கிராஸ் கட் பண்ணலாம். இப்போ 2 இன்ச் கீழே மார்க் பண்ணுங்கள். அதே போல் அந்த சைடும் அதே 2 இன்ச் தான். இப்போது ஷோல்டர் சென்டர் பண்ணி 13 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இந்த 2 இன்ச்சோட ஜாயின் பண்ணுங்கள். அவ்வளோதான், ஃப்ரண்ட் சைடு வந்து ரெடி. இப்போ இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம்.
அவ்வளோதான். அடுத்தது நம்ம கை கட் பண்ணலாம். கை பார்த்தீங்கன்னா எட்டு ஒம்பது இன்ச்சு வரணும் நம்ம வைக்கலாம். 11 இன்ச்சு நீளம் இருக்குது. கீழே வந்து நல்லா மடித்தே தைக்க முடியும், அதனால் நான் 2 இன்ச்சு மார்க் பண்ணுறேன். இல்லை இன்னும் நீளமாக கை நீங்கள் வைக்கணும் அப்படின்னா கீழே நீங்கள் 1 இன்ச்சு கூட நீங்கள் விட்டுக்கலாம். நான் 2 இன்ச்சு மார்க் பண்ணி லைன் போட்டிருக்கேன். போட்டுட்டு கையோட நீளம் பார்த்தீங்கன்னா நான் 8 இன்ச்சு வைக்கிறேன். அப்புறம் கை ஜாயின் பண்ணுறதுக்கு 1/2 இன்ச்சு மார்க் பண்ணி அதுக்கும் லைன் போட்டுக்கோங்க. இப்போ இன்னும் வளர்த்தியாக கை வேணும்னா நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ அடிக்கை சுற்றளவு பார்த்தீங்கன்னா நான் 6 வைக்கிறேன். மேலே கையோட இறக்கம் பார்த்தீங்கன்னா 3 இன்ச்சு, இங்கே அதே 6.5 இன்ச்சு வந்து ஆம் ஹோல் ஜாயின்காக 1 இன்ச்சு சேர்த்து வைங்க. அப்புறம் உள்ள மடிச்சு தைக்கிறதுக்கு 1/2 இன்ச்சு அப்புறம் லைன் போட்டுக்கலாம். தையலுக்கு 1/2 இன்ச்சு அவ்வளோதான். 3 இன்ச்சு இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம வளைவு கொண்டு வரலாம். நான் அப்படியே 2 மடித்து அந்த தாரையை வச்சு நான் வந்து வளைவு கொண்டு வர போகிறேன். ஆம் ஹோல்லேருந்து 1 இன்ச்சு எடுத்துக்கோங்க. 1 இன்ச்சு விட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வளைவு கொண்டு வாங்க. பாதி ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா மேலேருந்து வரும், மீதி ஆஃப் வந்து அப்படியே கீழே இறக்கி கொண்டு வரணும். நீங்கள் 1 இன்ச்சு மார்க் பண்ணி பொறுமையாக கொண்டு வாங்க. அவ்வளோதான். இதில் வந்து 1¼ இன்ச்சுக்கு அப்படியே நேராக நீங்கள் உள்ளே கொண்டு போகணும். அப்புறம் ஃப்ரண்ட் சைடு 3/4 இன்ச்சு குடைஞ்சு வளைவு கொண்டு வாங்க. இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஃப்ரண்ட் சைடு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ கை கட் பண்ணியாச்சு, அடுத்தது பட்டிக்கு போகலாம். பட்டிக்கு 10 இன்ச்சு அகலம் எடுத்திருக்கேன். இது அதிகம்தான், நம்ம ஜாயின் பண்ணதுக்கப்புறம் அதை நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போது உள்ள தையலுக்காக தைப்போம் இல்லைங்களா, அந்த சைடு 1/2 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன். மார்க் பண்ணி சாய்வாக ஒரு லைன் போட்டுக்குங்க. லைன் போட்டுட்டு ஃப்ரண்ட் சைடுலேருந்து 1¾ இன்ச்சுக்கு மார்க் பண்ணி அந்த 3/2 இன்ச்சுக்கு 3¼ இன்ச்சு வந்து கீழே இறக்கம் கொண்டு வந்து
ஒரு டாட் வைங்க. அந்த டாட்டை இந்த சைடும் அந்த சைடும் நீங்கள் ஒரு லைன் போட்டுக்குங்க. அவ்வளோதான், இந்த ஷார்ப்னஸை அப்படியே வளைவாக கொண்டு வாங்க. அவ்வளோதான், பட்டி ரெடி ஆயிடுச்சு. மீதி பீஸை வச்சு நம்ம கழுத்து பீஸு கொக்கி பீஸு நம்ம வச்சுக்கலாம். அவ்வளோதான். நம்ம இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் மறுபடியும் இன்னொரு வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன்.